வணக்கம் எளிமையான ஒரு உணவுப் பொருள் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை பத்து பற்கள் எடுத்துக்கிட்டு அதை உரலில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க நல்லா தோல்சி விட்டு அதை துருவி எடுத்து வச்சுக்கிறணும் நல்ல பொடியாக இருக்கணும் சீக்கிரமாக வேகணும் இல்லையா அதுக்காக தான் இவ்வளோ தான் நம்மளோட சேர்வைகள் இதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வானலியை அடுப்பில் வச்சுட்டு அது நல்ல சூடான பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுவும் சூடான பிறகு அதில் கடுகு சேர்த்துட்டு இது கூட நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னா வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு வெங்காயம் சீக்கிரமாக பொன்னிறமாக மாறுறதுக்கு கொஞ்சம் உப்பு அது கூட சேர்த்துட்டு இந்த கலவுகள் நல்லா வெந்த பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கிறணும் துருவனால் சீக்கிரமாகவே வந்துடுவாங்க இப்போது இது கூட மிளகுத்தூள் பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்ல கிளறி விடுங்க இந்த சேர்வைகள் வெந்த பிறகு நம்ம முட்டையை ஊற்றணும் அதனால் மூணு முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா அடிச்சுக்கிறணும் இப்போது இந்த முட்டையை அந்த கலவைகள் கூட சேர்க்கணும் நான் இதை நான்ஸ்டிக் பேனில் செஞ்சுருந்தேன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு முட்டை ஆம்லேட்டுன்னு பேர் வச்சுருந்துருப்பேன் ஆனால் நான் அலுமினிய சட்டியில் செஞ்சனால இது இப்போது பொரியலாக மாறப்போகுது இப்போது முட்டை நல்ல வெந்து வந்துடுச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் தயார் இதை இதோடு நிறுத்தி சப்பாத்தி தோசை ப்ரெட்டு இதிலெல்லாம் வச்சு மடக்கி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் இந்த உணவுப் பொருளை வச்சு இன்னும் என்னென்ன செய்யலாம் வடை செய்யலாம் அதாவது இது கூட கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கான் மாவு இது ரெண்டையும் சேர்த்து சின்ன சின்ன உருளைகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு முக்கிய எடுத்தால் வடை சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் கட்லெட் ஒரே ஒரு செய்முறை ஆனால் பல உணவு பதார்த்தங்கள் நன்றி இவ்வளோ தான் வீடியோ நேரத்தை விரேம் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட கிளம்பிக்கலாம் பாய் டேக் கேர் என்ஜாய் இது எதுக்குன்னா நான் இந்த வீடியோவை முழுமையாக ரிவர்ஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரிவர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மயில் வீடியோ ஷார்ட்ஸில் இருக்கும் அது ரிவர்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோவும் நல்லா தான் இருக்குது Siri oke, okay, elar mbarenga take care enjoy bye.